உங்கள் வாழ்வில் உன்னத மாற்றத்தை உருவாக்க சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து கொள்ளும் சக்திமிக்க பயிற்சி. ஸ்வர்ண பைரவ பீடம் விஜய் சுவாமிகள் நடத்தும் பிரபஞ்ச ஹீலிங் பயிற்சி. இடம் விஜய் பார்க் ஹோட்டல், 100 அடி சாலை, கோயம்பேடு, சென்னை. ஜூன் 19 தேதி, நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. அழைக்கவும் 9944575770. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 17/6/2022 சுபகிருது வருடம், ஆவணி மாதம் 3ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. தேய்பிறை இன்றைய திதி திருதியை காலை 6:11 மணி வரை, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், காலை 9:56 மணி வரை இருக்கு, அதன் பிறகு திருவோணம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு திசையில் சூலம் இருக்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று மிருகசீடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய பொது பலன்கள், குளம், கிணறு, போர்வெல் அமைக்க, திருமணம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும், இன்று சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகப் பெருமானை வழிபடுவது இன்று நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளோட ஆணி வேற நீங்கள் கண்டறிஞ்சு அதை சரி செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மற்றவர்களால் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாட்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரையை தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நாளாக அமையப்போகிறது. ரிஷபம், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசுவீங்க. நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் உடனே முடியும். வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையப்போகிறது. மிதுனம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதா நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. தேவையற்ற மனச்சுமை சோர்வு இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்கள் உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உறவினர் நண்பர்களால் விரிசல்கள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக அமையப்போகிறது. கடகம், இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்ய தொடங்குங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தாயார் உடல்நிலை சீராகும். வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மதிப்பு உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம், இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத உதவிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்குவதால் பல லாபங்களை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில ரகசியங்களை, சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி,
இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய நாளில் வெற்றியடையும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. புது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் புது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடன்மை பழைய கடன் பிரச்சனை எல்லாம் இன்றைய நாளில் சரியாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இன்றைய நாளில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவுகள் நனவுகளாகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள்லாம் தடையின்றி முடியும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. தாய்வழி உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது விருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு லாபகரமாக அமையும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்கள் கருத்துக்கு செவி சாய்ப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்ததை முடிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பீங்க. அழகும் இளமையும் கூடும். அதே நேரத்தில் புது நட்பு மலரும். விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்காக நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையப்போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதால் சில வேலைகளை நீங்கள் உங்கள் பார்வையிலேயே முடிக்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கணும். பிள்ளைகள் சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க. தேவையற்ற வீண் செலவுகள் இன்றைய நாளில் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்க சில நெருக்கடிகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தை பற்றிய வீண் கவலைகள் சங்கடங்கள்லாம் வந்து போகும். தேவையற்ற விரயங்கள் மருத்துவ செலவினங்கள்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கக்கூடிய சூழலுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உணவு விஷயங்கள்லையும் கவனமாக இருப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரிகள் சில பிரச்சனைகளை உருவாக்குவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகக்கூடிய சூழல் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதையும் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வில் உன்னத மாற்றத்தை உருவாக்க சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து கொள்ளும் சக்திமிக்க பயிற்சி ஸ்வர்ண பைரவ பீடம் விஜய் சுவாமிகள் நடத்தும் பிரபஞ்ச ஹீலிங் பயிற்சி. இடம் விஜய் பார்க் ஹோட்டல், 100 சாலை, கோயம்பேடு, சென்னை. ஜூன் 19 தேதி நேரம் காலை 10 முதல் மதியம் 2 வரை. அழைக்கவும் 9999445750.